இடைவெளியின் பின்பு மீண்டும் மீள் விசாரணை நிகழ்ச்சியோடு உங்களை இணைத்துக் கொள்கின்றோம் நேயர்களே. இங்கே நாங்கள் அசுவத்தாமன் என்கின்ற இந்த மனிதனை பற்றி பேசிக் கொண்டிருக்கின்றோம். எனக்கு தெரியாது இவர்களில் இவர்கள் தெய்வீகத்தனங்கள் இருக்கின்றதோ என்று. நான் அந்த தெய்வீகத்தனங்களை கலட்டி ஒரு இடத்திலே வைத்துவிட்டு எலும்பும் சதையுமான மனுஷிகத்தன் பொருந்திய அசுவத்தாமனை இங்கே கொண்டு வந்து வைத்திருக்கின்றேன். எனக்கு தெய்வத்துடன் பேச முடியாது, நான் மனிதனுடன் தான் பேசுவதற்குரிய ஆற்றல் படைத்திருக்கின்றேன். நான் மனிதனாக இருக்கிறேன், எனவே இந்த மனிதனுடன் நான் பேசிக் கொண்டிருக்கின்றேன். இவர் பலவீனமான ஒரு நிலையை பயன்படுத்தி கொண்டு பாண்டவர்களுடைய பலவீனமான ஒரு பொழுதிலே, அவர்கள் தூங்குகின்ற பொழுதிலே, திட்ட தூய்மன் சிகண்டி பாஞ்சாலினுடைய 5 சிறுவர்களை கொலை செய்திருக்கின்றார். தன்னுடைய தந்தை அவர்கள் கொலை செய்ததற்கு போரிலே வென்றதற்குரிய பழிவாங்க நடவடிக்கையாக செய்திருக்கின்றார். அதை பற்றி தான் நாங்கள் ஐங்கரனும் பேசிக் கொண்டிருக்கின்றோம். பலவீனமான ஒரு நிலைக்கு மனிதர்களை உட்படுத்தி பலவீனமான ஒரு சூழலை திட்டமிட்டு ஏற்படுத்தி அந்த சூழலை எமக்கு பலமாக பயன்படுத்தி கொண்டு அவர்களுடைய வாழ்வை அளிப்பது அல்லது எங்களுடைய வாழ்வை உயர்த்துவது போன்ற செயற்பாடு ஈடுபடுவது இந்த அசுவத்தாமனை மீண்டும் எங்கள் மத்தியில் உயிர் வாழ வைக்கின்றது என்ற இலக்கியம் காலம் கடந்து எங்கள் வாழ்விலே வாழ்கின்றது என்ற விடயத்தை நாங்கள் நிரூபணம் செய்து பார்க்க முனைகின்றோம். அசுவத்தாமன், இவ்வளவு நேர்களும் பேசினார்கள், ஐங்கரனும் நிறைய விடயங்கள் எங்களுடைய வாழ்வுக்கு உங்களை ஒரு தரவாக வைத்து பேசினார். சொல்லுங்கள் உங்களுடைய பார்வையில். எனக்கு ஒரு விஷயம் புரியவில்லை, ஏனென்றால் என் தந்தையை கொன்றவர்கள் பாண்டவர்கள், அவர்களும் நான் செய்த மாதிரியான ஒரு காரியத்தை தான் செய்தார்கள். அப்படி பலவீனமான சூழ்நிலையில் என் தந்தையை கொன்றார்கள். அதுதான் இங்கு நீங்கள் பேசும் போதெல்லாம் அஸ்வத்தாமன் பண்ணினான், அஸ்வத்தாமன் பண்ணான் என்றா ஏன் பாண்டவர்களை சொல்ல வேண்டியதான், அவர்களும் பண்ணார்கள், பாண்டவர்கள் பண்ணியதாக சொல்லியிருக்கலாம் தானே. அது எதற்காக செய்கின்ற பொழுது அசுவத்தாமர்களாக மாறுகின்றோம் என்று உங்களை மட்டும் கூறுவதிலே உங்களுக்கு சங்கடம் இருக்கின்றது. அதுவும் இல்லாமல் நான் சொந்த பிரச்சனை சோக பிரச்சனையாக எனது கதை நடந்தது. ஆனால் அதை விட கொடுமைகளான சமூக பிரச்சனைகள் எல்லாம் இப்பொழுது நடந்து கொண்டிருக்கிறது. அப்படி பார்க்கும் பொழுது நான் செய்தது வந்து ஒரு பொருட்டாக இல்லை. நீங்கள் உளவியலாளர், அவருடைய கருத்தை புரிந்திருக்கும். ரெண்டு பேரும் செய்தது சமான புரிதலுக்கு மொழி தெரியாதது பலவீனமாக இருக்கின்றது. அந்த பலவீனத்தை பயன்படுத்துகின்ற சந்தர்ப்பங்கள் எப்படி இருக்கின்றன? நீங்கள் இந்த மொழி அறிவு அல்லது மொழி புலமை என்பதை பலவீனமாக பயன்படுத்துகின்ற நிலைமை குடும்பங்களிலே அதிகமாக காணப்படுகிறது. நீங்கள் எடுத்து பார்த்தீர்களானால் குடும்பத்திலே கணவனை விட மனைவிக்கு அதிகம் மொழி தெரியாதிருப்பதை கணவன் விரும்புகிறான். வெளிப்படையாக அவர்கள் அதை நாங்கள் விரும்பவில்லை, அப்படி ஒன்றும் செய்யவில்லை என்று சொன்னாலும் அந்த நனவிலி ஊக்கல் என்று நாங்கள் சொல்லுவோம், அந்த அன்கான்சியஸ் டிசைர்ஸ், நனவிலி விருப்பங்களாக அவனுடைய ஆள் மனதிலே அந்த மொழி சார்ந்து இந்த வெளி உலக தொடர்புகளை கையாளுகின்ற விடயங்களை தானே வைத்துக் கொள்வதிலே அவனுக்கு ஒரு விருப்பம் இருக்கிறது. அவனுக்கே தெரியாது, அது ஒரு நனவிலி ஊக்கல், அவருடைய அடிமன அல்லது நனவிலி மனதனுடைய ஆள் மனதனுடைய விருப்பம். இது மறைமுகமாகத்தான் வெளிப்படும். வெளிப்படையாக அவரே சொல்லுவார், நான் அவ்வாறு நினைக்கவில்லை, அவ்வாறான எண்ணமும் மனைவியை போய் அந்த மொழியை படி என்று அவர் சொல்லுவார், அதை படிக்க கூடாது என்று இந்த ஆள் மனம் நினைக்கும். ஏனென்றால் அந்த அவள் அல்லாமல் நானே இந்த வெளி தொடர்புகளை கையாளுவது அவருக்கு இலகுவாக தெரிகிறது. அல்லது மிக முக்கியமாக அவளை இந்த விடயம் சார்ந்து, இந்த மொழி புலமை சார்ந்து தன்னிலே தங்கியிருக்க வேண்டிய ஒரு சூழலை அல்லது அந்த பலவீனமான ஒரு நிப்பந்தத்தை அந்த சூழ்நிலையினுடைய கைதியாக அவளை ஆக்கிவிடுவது என்பது அவருடைய ஆழ்மனதிலே இருக்கிறதை நான் இதை இங்கே பார்த்திருக்கிறேன். நிறைய குடும்பங்களிலே நான் பார்த்திருக்கிறேன், இது உண்மை. நான் என்னுடைய அவதானிப்புகள், நான் ஒரு சமூக அவதானியாக, ஒரு உளவி தனி மனித உளங்களுடைய நெருக்கடிகளையும் அவர்களுடைய மன ஓட்டங்களையும் அவர்களுடைய அனுதாபங்களையும் அவதானித்தவனாக உண்மையின் அடிப்படையிலே தான் நான் இதனை சொல்லுகிறேன். பலர் இதனை எதிர்க்கலாம், பலர் இவ்வாறு செய்கின்றனர் என்பது உண்மை. உண்மைகளை எப்பொழுதுமே ஏற்றுக்கொள்வதற்கு கொஞ்சம் காலதாமதம் எடுக்கும், ஆனால் உண்மைகள் தான் இறுதி வரை உண்மையாகவே இருந்துவிட போகிறேன். ஒரு நேரம் அழைப்பிலே வணக்கம். ஹலோ, வணக்கம். வணக்கம், யார் பேசுறீங்க?
வணக்கம். சுவிட்சர்லாந்தின் வாசல் நகர்லேருந்து ரவி செல்லத்துறை. ரவி செல்லத்துறை சொல்லுங்க. ஆமாம், உங்களுடைய நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிறேன். அதாவது ஐங்கரன் அவர்களுக்கும் உளவியல் ஆளர் அவர்களுக்கும் எனது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு என்றால் ஒரு ஒரு விதத்திலே ஒரு சில சில பட்டங்களை பெற்றவர்கள் வந்து அந்த அது சார்ந்த விஷயங்களை கூறும் பொழுது அதில் சில விஷயங்கள் இருக்கலாம் என்று, ஆனால் சில வேளை நீங்கள் உளவியலாளர் என்று சொல்லி நீங்கள் வந்து வானொலியில் இந்த தொலைக்காட்சியில் பேசுவதால் நான் எங்கள் தோன்றவர்கள் பல பேர் வந்து சொல்கிறார் உங்களோட உளவியல் பாதிக்கப்பட்டுருமோன்ற ஒரு பயம் இருக்கு. ஆனால் இந்த இடத்துல மேற்பார் பாருங்கள், இப்போ நீங்கள் மகாபாரதம் என்கின்ற ஒரு விஷயத்தை கொண்டு வந்திருக்கிறீர்கள். நீண்ட காலத்திற்கு பிறகு நாங்கள் மறந்து போன விடயங்கள் இங்கு கொண்டு வரப்படுகிறது. மீண்டும் அது மீள் பார்வையிலே மீள் திருப்பியும் நாங்கள் எடுத்துக்கொள்ளக்கூடியதற்கு அசுவத்தாமன் துரோணாச்சாரியின் மகன் அது என்னென்ன பிரச்சனைகள் நடக்கிறது என்பது நமது இப்ப தற்கால சூழ்நிலையிலும் அது நடந்து கொண்டுதான் இருக்கிறது. இன்னும் ஒரு 100 வருடங்களுக்கு பிறகு நமது நாட்களிலே நடக்கின்ற இந்த பிரச்சனைகள் ஒரு மகாபாரதம் போல புறபாரதம் போல திருப்பியும் பெறலாம். ஆகவே இந்த இடத்தில் இப்ப நீங்க பல விஷயங்கள் இந்த ஒருவருடைய மனத்தை அதாவது பாதிக்கப்படும் பொழுது இரவு அந்த எந்தெந்த நேரத்திலே பாதிக்கப்படுகின்ற விடயங்களை செய்வது என்பதும் ஒரு பிரச்சனை. என்றால் நான் வெற்றி பெற வேண்டும், என்னுடைய நோக்கம் நான் வெற்றி பெற வேண்டும், நான் எடுக்கின்ற விஷயம் கூடாம இருக்கலாம் நல்லதாக இருக்கலாம் என்பது எனக்கு முக்கியம் இல்லை, நான் வெற்றி பெற வேண்டும் என்கின்ற நோக்கம் தான் அங்கே இருக்கிறது. அதனால் தான் இந்த பிரச்சனைகள் உருவாக்கப்படுகிறது. அதே நேரம் சாமிடம் ஒரு ஒரு வேண்டுகோள் இந்த நேரத்தில் விடுகிறேன் என்றால், நம்மவர்கள் மத்தியிலே நான் கூட இன்றைக்கு ஒரு 3-4 கிழமைக்கு முன்பு நீங்கள் கொண்டு வந்த இந்திரன் என்கின்ற ஒரு நிகழ்ச்சியிலே என்றால் முன்பு இப்பொழுது நான் உங்களுடைய தொலைக்காட்சியின் அங்கத்தவராக மாறி இருக்கிறேன். மீண்டும் ஒருவர் என்னிடம் தொலைபேசியில் எடுத்து கேட்டார், கேட்டுக்கொண்டிருந்து விட்டு ஏன் இந்துக்களுடைய பிரச்சனையை மாத்திரம் கொண்டு வந்து இந்த வானொலியிலே கலைக்கிறார்கள், இந்த தொலைக்காட்சியிலே கலைக்கிறார்கள், ஏன் கிறிஸ்தவர்களுடைய இருக்கிறதான காட்டி கொடுத்த யூதாஸ் போன்றவர்களுடைய பிரச்சனைகளையும் கொண்டு வந்து இங்கே கலைக்க வேண்டும் என்று சொல்லி ஒரு பிரச்சனை உருவாக்குறார்கள். என்றால் நான் இப்ப நாங்கள் வந்து உங்களுடைய கருத்துக்கு கருத்து சொல்லும் பொழுது நீ அங்கு கருத்து சொல்ல கூடாது என்கின்ற ஒரு தன்மையும் நம்ம அவர்கள் மத்தியில் உருவாக்கி விடுகிறார்கள். அப்ப இதுவும் கூட மன தாக்கத்தை உருவாக்குறது. இப்படி ஒன்று சொன்ன உடனே நான் கலைக்க போனால், நான் இதுக்கு கருத்து சொல்ல போனால், நானும் ஒரு இந்து சமயத்துக்கு எதிரானவன் என்கின்ற கருத்தை நம்மவர்களை மத்தியில உருவாக்கக்கூடிய மனோநிலையில் பல பேர் இங்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஆகவே இந்த சூழலில் நான் சிந்திக்க வேண்டிய விஷயம் என்னவென்றால், அந்த கருத்து அசுவத்தாமன் என்ன செய்தான், துரோணாச்சாரியாரின் மகன் என்கின்றவர் என்ன செய்தார், அதே சூழ்நிலையில் தான் இங்கு பல பேர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அதுதான் உண்மை. இப்ப சில விடயங்களை சொன்னார்கள், ஒருவன் கஷ்டம் இப்ப வந்து ஒரு ஆள் சொன்னார் சீட்டு பிடிக்கவன், சீட்டு பிடிக்க இவர் சொல்றேன் நானும் வேலை இந்த மனுஷியும் வேலை நான் சீட்டு பிடிக்க வரலாமோ, ஆனா சேர்க்க மாட்டேன்றாங்க. ஏனென்றால் நீங்க சேர்ந்து பிடிச்சா கடைசி சீட்டு தான் எடுப்பீர்கள், நீங்க முதல் எடுக்க மாட்டீங்க கழுவி சீட்டு. அப்ப அதே மாதிரி ஒரு பிரதி இப்போ நாங்கள் அசுவத்தாமன் இவர்களுடைய கதைகளோடு ஒப்பிடுக்க இந்த கதைகளும் அதைத்தான் ஒப்பிடுகிறது. இன்னொருவனுடைய மனதை அவன் எவ்வளவு கஷ்டப்படுகிறானோ இப்போ அவருக்கு கஷ்டம், ஒரு ஆள் தான் வேலை செய்கிறார், மனைவி இன்னொருவர் வர வேண்டி இருக்கிறது, அவருக்கு ஒரு 50,000 pounds இல்லாட்டு 10,000 pounds அனுப்ப வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கிறாரா என்று அவருடைய பேக்கிரவுண்டு பின்னணியை அறிந்து கொண்டு அவரே சேர்த்துக் கொள்ளுகிறார்கள். ஏனென்றால் அவர் தான் கழுவில கூட எடுத்தார். இதே சூழ்நிலைதான் இது முந்தின பாண்டவர் காலத்தில் இருந்து தொடர்ந்து நம்ம கொண்டிருக்கிறது. ஆகவே இது வந்து உளவியல் ரீதியாக ஒரு மனிதன் எங்கு பாதிக்கப்படுகிறானோ என்று பார்த்து அவனை வீழ்த்தி அவனிடமிருந்து நான் எவ்வளவு புரண்ட முடியுமோ அவளத்தையும் சுரண்டிக் கொள்ள அந்த எண்ணம் நம்ம மதில் பாண்டவ காலத்தில் இருந்து இன்று புலம்பெயர்ந்த காலம் வரை தொடர்ந்து கொண்டுதான் இருக்கிறாரு. ஆகவே இது சிந்திக்கப்பட வேண்டிய விஷயம். இங்க மீள்பார்வை என்கின்ற விஷயத்தில் கொண்டு வந்திருக்கிறீர்கள் பழைய சரித்திரங்களையும் நாங்கள் மீண்டும் மீள்பார்வை உருவாக்கிட்டார். அண்ணன் நாங்க பாண்டவர் மாதிரி 4 நல்லா இருக்கிறோம், அவருக்கு பாண்டவர்ல எத்தனை பேர் இருக்கிறோம் தெரியாம வாழ்ந்து கொண்டிருக்கோம். ஆகவே சிந்திப்போம், செயல்படுவோம். நீங்கள் கொண்டு வந்த இந்த கருத்துக்கள் வரவேற்க வேண்டியது, சிந்திக்கப்பட உங்களுக்கு தொலைபேசி அழைப்பை எடுத்து இயேசு கிறிஸ்துநாதரையும் அவருடைய காட்டி கொடுத்த ஜூதாஸை பற்றியும் பேசுவது ஒரு விடயம் அல்ல. ஜூதாஸும் இயேசு கிறிஸ்துநாதரும் தமிழ் இலக்கியத்திலே எழுதப்பட்டவர்களாக இருந்தால் நிச்சயமாக பேசுவோம்.
துரதிருஷ்டவசமாக தமிழ் இலக்கியத்துக்கு அப்பாற்பட்ட விடயமாக இருக்கின்றது. நான் ஏற்கனவே கூறுகிறேன், நான் இந்து விடயங்களை இங்கே எடுக்கவில்லை, தமிழ் இலக்கியங்களை எடுக்கின்றோம். அதற்கு இருக்கின்ற ஒரே ஒரு தகுதி எனக்கு, நான் தமிழன். எனவே நாங்கள் தமிழ் இலக்கியத்தை எடுக்கின்றோம். அதனால் தான் இந்த நிகழ்ச்சியினுடைய ஆரம்பத்திலும் சொன்னேன், இந்த விடயங்களை நாங்கள் புறத்தை இருந்து புற இனத்தவரிடமிருந்து எடுக்காமல் எங்களுடைய தொன்மங்களிலிருந்து எடுக்க பார்க்கின்றோம். எங்களால் முடியும் பல பாத்திரங்கள் எங்களுடைய சமூகத்திலே சிங்கள இலக்கியங்கள் இருந்து கொண்டு வருவதற்கு. மனமே, சிங்கமாகு போன்ற பல முதிசங்கள், சிங்கள முதிசங்களிலே ஆழமான கருப்பொருட்கள் இருக்கின்றன, எங்களால் கொண்டு வர முடியும். தமிழ் இலக்கியங்களை எடுக்கின்ற பொழுது அது மதத்தின் பெயரால் கல்லறி விழுகின்ற பொழுது, சிங்கள இலக்கியங்களை எடுத்தால் அது இனத்தின் பெயரால் மீண்டும் இன்னும் ஒரு சார் கல்லறி விடக்கூடும். எனவே ஆங்கில இலக்கியங்களில் நிறையவே இருக்கின்றன. ஷேக்ஸ்பியரினுடைய ஒதல்லோ, இயாகோ, மெர்ச்சன்ட் ஆஃப் வெனிஸில் வருகின்ற பாத்திரங்கள், ஷைலாக், ஏராளமான விடயங்கள் இருக்கின்றன. எனவே அங்கே இலக்கியங்கள் முதன்மை பெறுகின்றன, இலக்கியத்தில் இருக்கின்ற கதை மாந்திரங்கள் முக்கியத்துவம் பெறுகின்றன. எனவே கதை மாந்தர்களுக்கு மதச்சாயம் நாங்கள் பூசுகின்ற பொழுது நாங்கள் மீண்டும் மானடவியலை குழிதோண்டி புதைக்கின்ற இன்னும் ஒரு அபத்தத்துக்குள் எங்களை ஆக்குகின்றோம் என்கின்ற ஒரு கருத்தை இந்த வழியிலே நான் சொல்லித்தான் ஆக வேண்டும். நான் மணிவண்ணனாக ஒரு கருத்தை சொல்ல விரும்புகிறேன். நான் ஒரு சைவ சிவன் கோயிலின் அறங்காவலர், தினமும் சிவ பூஜை செய்து வழிபடக்கூடிய ஒரு சைவ குடும்பத்திலிருந்து வந்தவர். நான் மிகவும் ஆர்வமாக இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்வது ஒரு காரணம் தான். ஏனென்றால் பல பேர் நாங்கள் செய்வதை பிழையாக புரிந்து கொள்கிறார்கள் என்றால், எங்களுடைய சமய இதிகாசங்கள், இலக்கியங்கள் இருக்கிற விஷயங்கள் வந்து அதில் உள்ள பாத்திரங்கள் வந்து அதை ஆரம்ப காலத்தில் அவை வாழ்ந்தவர்களுடைய கதையாகவோ இல்லை கற்பனை பாத்திரங்களாகவோ அந்த சர்ச்சைக்கு நாங்கள் போக வேண்டாம். ஆனால் அவர்களுடைய கதைகளை எங்களுக்கு சொல்லப்பட்டது ஏனென்றால், ஒரு மனிதன் இப்படித்தான் வாழ வேண்டும், இந்த தவறை செய்யக்கூடாது, இப்படி நன்மையாக வாழ வேண்டும். அப்பொழுது நாங்கள் எடுக்கும் பாத்திரங்கள் வழியாகத்தான் அதை சொல்லலாம். இப்பொழுது நாங்கள் எடுத்த அஸ்வத்தாமன் என்ற பாத்திரம் கூட ஒரு மனிதன் என்ன செய்யக்கூடாது, என்ன செய்யலாம், எப்படி வாழ வேண்டும் என்றதை தான் நாங்கள் சொல்ல வருகிறோம். இதற்கு முன்னாடி நான் விரும்பி ஏற்றுக்கொண்ட பல பாத்திரங்கள் அதைத்தான், அவை மதம் என்று எடுக்காமல் எங்கள் மதம் அதைத்தான் தான் சொல்கிறது. இந்த பாத்திரங்களை எங்களுக்கு சொல்லப்பட்டது ஆதியில் இருந்து ஒரு மனிதன் இந்த சமுதாயத்தில் எப்படி வாழ வேண்டும் என்பதை எங்களுக்கு, அதற்காகத்தான் நாங்கள் வணங்கும் ராமபிரான் கூட ஒரு மனிதனாக தரவுகள் மீது நாங்கள் சஞ்சலம் கொள்ள தேவையில்லை என்ற கருத்து இருக்கின்றது. இறுதியாக நிகழ்ச்சியை நிறைவு செய்ய வேண்டிய நேரத்துக்கு வந்துவிட்டோம். அஸ்வத்தாமனை விட சர்ச்சைகளுடன் நிறைவே சென்று விட்டது. குழப்பங்கள் சில வேளைகளிலே நல்லது. எங்களுடைய செம்மைப்படுத்துவதற்கு நாரதர் கலகம் நன்மையில் முடியும் என்பதை போல இறுதியாக மிகச் சுருக்கமாக நிகழ்ச்சியை நிறைவு செய்ய போகிறோம். உங்களுடைய கருத்து? இரண்டு விடயங்களை நான் மிக குறுகிய நேரத்துக்களை சொல்ல விரும்புகின்றேன். ஒன்று, நாங்கள் ராமனை பற்றி பேசுகின்ற பொழுது பெருமையாக பேசிக் கொள்கிறோம். அவன் ஏகபத்தினி விரதன், ஒரு நல்ல வீரன். இவ்வாறான நல்ல விடயங்களை ராமனிடத்திலிருந்து நாங்கள் பெற்றுக் கொள்கிறோம். இவ்வாறு ஒரு கூடாத விடயங்களும் எங்களுடைய இதிகாசங்களில் இருக்கிற பொழுது அந்த கூடாத விஷயங்களை நாங்கள் எடுத்துவிடக் கூடாது என்பதற்காகத்தான் இவ்வாறான பாத்திரங்களை நாங்கள் கொண்டு வர வேண்டியதாக இருக்கிறது. நீங்கள் என்னுடைய பேஜிலிருந்து பார்த்தீர்களா இருந்தால், இந்த விடயங்களை எல்லாம் இன்று இருக்கக்கூடிய சமூகத்திலே பிரயோக நிலைப்படுத்தி அந்த சமூகத்தினுடைய பலவீனங்களை நான் சொல்லியிருக்கிறேன். அல்லது அது உங்களுடைய கருத்து மட்டுமல்ல, இந்த நிகழ்ச்சியுடைய நோக்கமே இந்த பாத்திரங்கள் வாயிலாக எங்களினுடைய சமூகத்தினுடைய புண்களுக்கு மருந்து போடுவது. அந்த மருந்து இடுகின்ற பணியை நாங்கள் செய்வோம், தொடர்ச்சியாக செய்வோம். இது தேவையான ஒன்று. இத்துடன் இந்த நிகழ்ச்சியை நாங்கள் நிறைவு செய்து கொள்கின்ற நேர்களை மீண்டும் புதியதொரு வாரத்திலே புதியதொரு கதாபாத்திரத்தில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெற்றுக் கொள்ளும் சாம் பிரதீபன். நன்றி.